ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுமாக்கா. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நம்ம வீட்டில் இருக்கிற டேபிள் ஃபேனை யூஸ் பண்ணி ஒரு ட்ரெடிஷ்னல் ஏர் கூலர் சேர்க்கிறோம். இது எப்படி சேர்க்கணும், இதுக்கு தேவையான பொருட்களையும் போய் பார்த்து வந்துடலாம். எம்சிஎல் தேவை, அதுக்கப்புறம் நம்மளுக்கு செலவு டேப் தேவைப்படும், நம்மளுக்கு ஒரு டியூப் தேவைப்படும். இது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் கடையிலலாம் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா சாதா எலக்ட்ரானிக் ஷாப்ல இது கிடைக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான பொருள்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாக்கு தான். அப்படி ஒருவேளை உங்ககிட்ட ஜூட் இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக ஜூட் பேக்கை கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம், சர்க்கிள் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நம்மளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வேணும், நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நம்மளுக்கு தேவைப்படுற பொருள் பார்த்திங்கன்னா அது டேபிள் ஃபேன் தான். நீங்கள் எந்த மாதிரி ஃபேன் வேணால் எடுத்துக்கலாம், அதாவது ஸ்டாண்டிங் ஃபேன் எந்த ஃபேன் வேணால் எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் ஃபேன் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த அவுட்டர் ரிங்கை ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி தனியாக கழட்டி எடுத்துக்கோங்க. அந்த மூடியை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதை சுற்றி வர பிளாஸ்டிக் ரிங்கை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. இந்த மூடி மேலே தான் நம்ம சாக்கை ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது சாக்கு வந்து இந்த சர்க்கிள்குள்ளே இருந்தால் போதும், அதுக்கு மேலே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த சென்டர் உங்கள் ஃபேனோட முடியல, கழுத்த முடி தான் செக் பண்ணி பாருங்கள். கழுத்த முடிஞ்சால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு வேலை ஈஸியாக இருக்கும். நம்ம வச்சிருக்கிற சாக்கை மேலே இப்படி பிளேஸ் பண்ணி பாருங்கள். சைடில் தேவையில்லாமல் இருக்கிற அந்த எக்ஸஸ் பார்ட்லாம் நம்ம சிசர் யூஸ் பண்ணி வெட்டிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற மூடியை இப்படி மேலே ப்ளேஸ் பண்ணிடலாம். நான் பார்த்தீங்கன்னா ஊசியும் கொஞ்சம் நூல் எடுத்துருக்கேன் அதை ஸ்டிச் பண்ணுறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி நல்லா தைச்சிட்டோம். அப்புறம் இந்த மூடி வந்து இந்த மூடிக்கு நாலு மூணு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்க்ரூவை வச்சு இப்போ நம்ம டைட் பண்ணிடலாம். அந்த டியூப் பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கை சுற்றி வர மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணணும். அந்த டியூபோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை இப்படி மேலே வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த மாதிரி மேலே வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டியூப் பார்த்தீங்கன்னா அப்படியே சைடு வரைக்கும் வரணும், அதே மாதிரி இப்படி சைடாக வரணும். அந்த டியூபோட எண்ணில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருளை வச்சு அடைச்சிருங்க, அப்படி இல்லைன்னா செலோ டைப் வச்சு அடைச்சிருங்க. அதுக்கப்புறம் அந்த டியூபை நீங்கள் ஃபஸ்ட்டு விட்டு டியூபுக்கு பக்கத்துலேயே விட்டுருங்க. ரெண்டு ஃப்ளெக்சிபிள் ஆகக்கூடிய ஸ்டீல் கம்பி எடுத்துக்கோங்க, அதை வச்சு தான் நம்ம டியூபை வந்து அசையாமல் பார்த்துக்க போகிறோம். ரெண்டு கார்னர்லேயும் கட்டிடுங்க. ஸ்ட்ரைட்டாக வைக்கும்போது நகராது அந்த டியூபு, அதனால தான் நம்ம ரெண்டு சைடு போய் கட்டியிருக்கோம். அதுக்கடுத்து நம்ம வச்சுருக்கிற வாட்டர் பாட்டிலோட மூடியில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. நீங்கள் போடுற ஹோல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்கிற டியூபுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். எம்சிஎல் யூஸ் பண்ணி அந்த ஜாயிண்ட்டை வந்து கரெக்ட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா செலோ டேப் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அதை ஒட்டிக்கலாம். நம்ம சுற்றிக்கிற மூடியை மாட்டிக்கிட்டோம். அதே மாதிரி இந்த பாட்டிலை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் செலோ டேப் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பியை விளக்கி விட்டு அந்த இடத்துல நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வச்சுருக்கிற பாட்டிலில் உங்கள்கிட்ட ஃப்ரிட்ஜ் இருந்தால் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நார்மல் டேப் வாட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா நான் செலோ டேப் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் செலோ டேப்போ இல்லை த்ரெட்டோ யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே இறங்கிட்டே இருக்குது. அதாவது இந்த பைப் ஃபுல்லாக அது ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு சின்ன பின் யூஸ் பண்ணி அந்த டியூப்லலாம் இப்போ நம்ம ஹோல் போட போகிறோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொட்டு சொட்டாக இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த சாக்கு மேலே பட்டு இந்த சாக்கு ஈரப்படுத்திகிட்டே இருக்கும். நம்ம ஓட்ட போட்ட இடத்துல இருந்தெல்லாம் சொட்டு சொட்டாக தண்ணி வந்துட்டே இருக்குது. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா இந்த சாக்கை நனைச்சிட்டே இருக்கும். அதுலேருந்து வரக்கூடிய காற்று பார்த்திங்கன்னா இந்த சாக்கில் பட்டு அந்த ஈரத்தன்மையை எடுத்துகிட்டு வரும்போது காற்று வந்து கூலிங்காக இருக்கும். சொல்லப்போனால் காற்று நல்லா ஜில்லுனே வருது.
அது ரொம்ப ஜில்லுன்னு காத்து வந்துருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபேன் செஞ்சிட்டோம். இந்த ஃபேன்ல இருந்து உண்மையாலே ஜில்லான காத்து வருது. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்தெல்லாம் ஜன்னல் இருந்துச்சுன்னா சாக்கை வந்து தண்ணியில் நினைச்சு அந்த ஜன்னல்ல போட்டுருவாங்க. அந்த ஜன்னல் காத்து வந்து அந்த சாக்கை கிராஸ் பண்ணி வரும்போது பாத்தீங்கன்னா அந்த தண்ணியோட சேர்ந்து ஈரப்பதமோட சேர்ந்து வரும். அதனால காத்து வந்து ஜில்லுன்னு இருக்கும். அதே மெக்கானிசத்தை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். இந்த தண்ணி தீர்ந்ததுக்கு அப்புறம் மேக்ஸிமம் இது 1.5 மணி நேரம் வரும். நான் டிஸ்பிளே வரைக்கும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வரைக்கும் வருது. ஒருவேளை தீர்ந்துச்சுன்னா நீங்க எடுத்து ரீஃபில் பண்ணி திரும்ப நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பெரிய பாட்டில் வச்சா கூட அது ஒன்று கொஞ்சம் நேரம் வரும். யாரும் பயப்பட வேணாம். ஒருவேளை தொட்டா ஷாக் அடிச்சிடும் அப்படிலாம் இல்லை. இது வந்து வெளியே இருக்கிறதுனால நீங்க எந்த என்ன எல்லா சர்க்கியூட்டும் பார்த்தீங்கன்னா உள்ள இன்பில்டா உள்ளதான் இருக்கும். அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் நீங்க வெளியே டச் பண்ண வராது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அக்னி நட்சத்திரம் வரப்போகுது. ஸோ எல்லாரும் மறக்காம உங்க வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.